ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு காமெடி ஒன்று நடந்திருக்கு, அதோட ரீப்ளேஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஒரே ஜெஸ்ட் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க, இது மட்டும் ஒன்று. ஓகே, பாய்சன் வேறு வாங்கினேன், மூணு பாய்சன் லெவல் 3 தான் இருக்குது. நம்ம இனி பக்கம் லெவல் 8 போகுது, 187 ஸ்போர்ட் போட்டு நிறைய பாய்ஸ் படிச்சு அந்த லெவலில் நான் எடுத்த லெவல் 10. ஓகே, என்னென்னா, ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஷூர், ஓகே. இப்போ ஒரு சாரி, அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான், என்னன்னு தெரியல, தானாக அந்த ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு, டக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் திரும்பி ஹே கேஸ்னு சொல்ல வேண்டியதை பிடிச்சி. ஸோ ஓகே, அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டை பாருங்கள், மூணே பேர் தான். நம்ம ப்ரின்ஸ் வெஜிட்டா யாருன்னு தெரியாது, நம்ம ஹெச்பிக்கு கோகோன்னு யார், ரெண்டு பேருமே எனக்கு யாருன்னு தெரியாது. வெஜிட்டான்றது அந்த சம்திங், அந்த கார்ட்டூன் ஒரு சீரீஸ் அதுதானே, ட்ராகன் பால்ஸியில் வரும் வெஜிட்டான்றது. ஹெச்பிகேன்றது வந்து டபிள்யூடபிள்யூ, நம்ம ஹார்ட் பிரேக் கிட்டு ஷான் மைக்கேல்ஸ் அண்ட் கோகோ சேம் நம்ம அந்த ட்ராகன் பால்ஸியில் வருது. ஓகே, ஸோ நம்மளுக்கு நம்பர் ஒன் பேச விட்டு கொடுத்துருக்காங்க, அது என்ன கதைன்றதை நான் சொல்கிறேன். அதுபடி நம்ம அந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம், ஆ இது வச்சுக்கிட்டு பேசுவோம். ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரின்ஸ் வெஜிட்டா பார்த்தீங்கன்னா, தமிழ் சோலாஸ் கிளானோட கிளானில் இருந்துக்கிட்டு ஒரு டோர்னமெண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ப்ரின்ஸ் வெஜிட்டா டோர்னமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அவர் ஃப்ரெண்டு ஹெச்பிகேக்கு மட்டும் உள்ளே நுழையிறதுக்கான பாஸ்வேர்டை கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவங்க கிளானில் மற்றவங்க எல்லாமே மோஸ்ட்லி இன்னாக்டிவ் தான், அந்த கிளானே மோஸ்ட்லி இன்னாக்டிவ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஓரளவுக்கு டாப்லலாம் விளாண்டுருக்காங்க, பட் கீழே மாதிரி நிறைய 0 0 0 நிறைய 0 இருக்குது. நம்ம ப்ரின்ஸ் வெஜிட்டா 83, மற்றபடி இந்த ராசன் ஒருத்தன் அதை எல்லாம் அப்போ தான் விளாடுவாங்க. இவர் டக்குன்னு ஒரு சின்ன கேப்பில் டக்குன்னு ஒரு மணி நேரம் டோர்னமெண்ட் போட்டு ஒரு 25 கார்டு அடிக்கலான்ட்டு ப்ரின்ஸ் வெஜிட்டா முடிவு பண்ணியிருக்காரு. நம்ம ஹெச்பிகே கோக்கு கூட பார்த்தீங்கன்னா அவரோட செகண்ட் அக்கௌண்ட் தான் நினைக்கிறேன், தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ மேபி இருக்கலாம், அவரோட செகண்ட் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காரு, வெஜிட்டா அக்கௌண்ட்டுக்கு இல்லை வெஜிட்டான்றவர் வந்து 25 கார்டு வேணுன்றதுக்காக ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அவரோட செகண்ட் அக்கௌண்ட்டையோ கோகோ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு வேணுன்னே தோத்துட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக என்னோடய கிளானில் ஒரு தமிழ் டோர்னமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் தமிழ் சேர்ச் பண்ணியிருந்தேன். பார்த்தா இந்த டோர்னமெண்ட் வந்துச்சுன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா உள்ள ஒருத்தருக்கு மட்டும் டிராபி 30 இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு 0 இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் பேட்டில் விளாண்டு ஃபஸ்ட் பேட்டில் முடிச்சு செகண்ட் பேட்டில் விளையாடுறாங்க. பார்த்தா இதில் ஒருத்தர் அடிக்கவே மாட்டார், கோகோன்றவர் ஒழுங்காக விளையாடவே மாட்டார். வெஜிட்டா மட்டும் நல்லா ட்ரூப் விட்டு 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 த்ரீ கிரவுண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன அது டோர்னல் ஓப்பனில் இருக்குது யாருமே, ஏன்னா ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அப்போ 50 மினிட்ஸ் இருந்துச்சு எண்டிங்கு. சரி, அவங்க கிளான்லேருந்து யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்னு அவங்க கிளானை போய் நான் செக் பண்ணப்போ என்ன ஆகிடுச்சு, ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்னால் தான் க்ளோஸ் பண்ணாங்க. நண்பர்களே, ரெண்டு பேருக்குமே சாரி, அது ரெண்டு பேரும் ஒரே அக்கௌண்ட்டாக இருந்தால் கூட வெரி சாரி. நான் எனக்கு அப்போ எனக்கு கார்டு தான் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் உள்ளே வந்து நுழைஞ்சிட்டேன், வெரி சாரி. இது ஒரு வகையில் சீட்டிங்னு என்ன சொல்ல முடியாது. இது பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு வந்து தமிழ்நாடு கேபிட்டல் லிஸ்ட் பாஸ்வேர்டுன்னு போட்டு வெறுப்பு ஏற்றிருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய அதுவும் அவங்க தப்பு. நான் சென்னைன்னு போட்டு பார்த்தேன், மெட்ராஸும் போட்டு பார்த்தேன், அது இதுன்ட்டு மதராஸ் அது என்னென்ன போட்டு பார்க்குறேன், வரல. உடனே தமிழ் சோலா ஸ்கூலில் போனேன், கிளான் ஓப்பனில் இருந்துச்சு, உடனே ஜாயின் பண்ணி கிளான் விட்டு வெளியே போயிட்டு இந்த ஜாயின் கொடுத்துட்டு உடனே அவங்க கிளானில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ தானே பாஸ்வேர்டே தேவையில்லை. ஸோ அதனால் டக்குன்னு உள்ளே பூந்துட்டேன். நான் பூந்த உடனே நம்ம வெஜிட்டா போயிட்டு கோகோவாக வெஜிட்டாவது தெரியல, யார் ரெண்டு பேரும் ஒரே ஆளாக இருந்தேன். உடனே போய் கிளானை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் என் கிளான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்களால உள்ளே வர முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நான் மட்டும் நல்லா வச்சு செஞ்சேன் ரெண்டு பேருமே. இது ஆக்சுவலாக ஹெச்பிக்கு கோகோன்ற ஒரு ஓரளவுக்கு பெரிய லெவல், 2600 வரைக்கும் போயிருக்காரு. வெஜிட்டா கண்டிப்பாக என்னோட விளையாண்டா தோத்துருவாருன்னு தெரியும். அது அந்த பேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வேறு நார்மல் பேட்டில் ஜெயிச்சிருக்கேன். ப்ரின்ஸ் வெஜிட்டா ஃபஸ்ட்டோட மாட்டினது அவருக்கு தெரியாது, ஆக்சுவலாக நான் உள்ளே வந்திருக்கேன்றது தெரியாது வெஜிட்டாக, அப்போ மாட்டிக்கிட்டார். அது பக்கம் அதுக்கப்புறம் ஹெச்பிகே கோகு வச்சு அனுப்புனார், கோகு போய் ஜெயிச்சிட்டோடா அப்படின்னு சொல்லி அனுப்புனோம்னு தெரில, 1-0 தோத்தார். திரும்பி கோகு இந்த அடையாச்சும் நம்மளோட ஜெயிக்கணுன்ட்டு திரும்பி 1-0 திரும்பி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் மேட்ச் போட்டு வெஜிட்டா மேலே வரணும், ஏன்னா ட்ராபி அப்போ 85 இருந்துச்சு, அவருக்கு சம்திங் 61 இருந்துச்சு அந்த வெஜிட்டாக்கு. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம மேலே வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் கோகோ விளாட சொல்லியிருக்காரு, அப்பயும் என்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டார் நம்ம கோகோ. அதனால் திரும்பி 2-0 மூணாவது தடவை கோகோட்ட ஜெயிச்சாச்சு, அதுலேயும் முடிஞ்சு போச்சு கதை. ஆஹா, இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு அப்பயும் சிரிக்கிறாங்க, ஏன்னே சிரிக்கிறாங்க, அதான் விளாண்டாங்க. போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்தா நீங்கள் நினைச்சி கண்டு போனாலும் நீங்கள் பெரிய அளவு
இன்னும் நல்லா தான் விளாண்டுருக்கு. தலை காய்ச்சல் இன்னும் வர வச்சுட்டு போகணும். அவ்வளோ 50 செகண்ட்ஸில் இதுவே ஃபாஸ்ட்டாக தான் ஓடும். ஸோ வந்து கீழே போகும் இங்கே வச்சு இந்த வரும். இங்கே பயிருக்கு பாய்ச்சல் வந்தார். அதுக்கு இங்கே போச்சு. இந்த தவிர நான் போட முடியாத நம்மள இருந்து திரும்பி பார்க்குறது ஃபோட்டோ வந்து வச்சு போடக்கூடாது. ஓடி ஏற்றுக்கொடி போட்டுக்கிட்டே இருக்காரு. வெரி சாரி கோகோ. உண்மையான பேர் என்னன்னு தெரில. நண்பரே அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் நார்மல் பேட்டலில் திரும்பி ஜெயித்தேன். அப்புறம் என் தம்பியோட ஸ்பெல் பேட்டில்ஸ், ஐ மீன் தம்பி மீன்ஸ் எங்கள் மாமா பையன், என்னோட ஸ்பெல் பேட்டிலாகவே கிடச்ச வரைக்கும் ஸ்பெல் பேட்டிலே போட்டு போட்டு ஜெயிச்சிருக்கேன். ஓகே. ஸோ என்ன இது? ஓ, நான் எவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒன்றும் ஒரு மாதிரி பார்க்குறாரு நம்ம தலை. சரி ஓகே, நம்ம வெஜிடபிள் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். தலைவா ரொம்ப நன்றி தலைவா, உங்களால் தான் எனக்கு 25 வெறும் 4 மேட்சில் கிடச்சிச்சு. 175 காயினு 4 கேனு 6 ஆர்ச்சரு 12 ஐஸ் பிரிட்டு. தலைவா நீங்கள் கஷ்டப்பட்டு எனக்காக 25 காடு கொடுத்துருக்கீங்க. இல்லை ஒரு மண்ணும் ஒரு படியாக வரல. ஏ, மெகா மாமா வந்திருக்காரு. வேஸ்ட்டுங்க அது. ஒரு மினியன் கூட, மினியன் கிட்ட கூட செத்துருது அது. ஏன்னா அது சிங்கிள் டார்கெட்டு ப்ரூப்பில். ஸோ அதனால் ஈஸியாக மினியன் கிட்ட கூட செத்துருது. சரி ஓகே, என்னென்ன டோர்னமெண்ட் வச்சுருக்கா டக்குன்னு ஜாயின் பண்ணுற மாதிரி. டோர்மான்ஸ் ஃப்ரீ டோர்னமெண்ட் இல்லையா மக்களே? அந்த அப்டேட் விட்டு ஒரு 2-3 நாள் நல்லா இருந்துச்சு டோர்னமெண்ட்லாம். அப்புறம் திரும்பி கூட்டம் கம்மியாக ஆரம்பிச்சுட்டு. சரி ஓகே, நம்ம தமிழில் யாராச்சும் டோல் பண்ணி நம்ம விஜிட்டா கூட திரும்பி ஆரம்பிச்சிருப்பார். நம்ம ஒருத்தர் சொல்லி விளாடலாம். ஆச்சே, இல்லை தமிழ் எதுவும் இல்லை. சரி ஓகே கேஸ், ஆக்சுவலாக இதை சொல்கிறதுக்கு தான். ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட ஹெட்செட் கூட இல்லை, மைக்கே இல்லாமல் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய மொபைல் மைக்கில் வச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வாய்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி. ஏன்னா இது ரீப்ளே போயிடுமேன்றதுக்காக, இல்லை இந்த மேட்ரு சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் நான் ஆக்சுவலாக உடனே இப்போ ரெக்கார்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ரெக்கார்ட் பண்ணேன். வாய்ஸ் சரியில்லை அப்படின்னா அந்த வீடியோவில் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேலஞ்ச் போடலான்ருக்கேன். ஒன்று கிளாசிக் சேலஞ்ச் தான் ஃபஸ்ட்டு. ஸ்டார்டிங் கிளாசிக் சேலஞ்ச் போடுவோம், அடுத்தது உடனே கிராண்ட் சேலஞ்ச் ஒன்று போடுவோம். அது எப்படி இருக்கும் நம்மள்கிட்ட ஜெம்ஸ் குட்டி கிடக்கு. டோர்னமெண்ட், ஐயோ சொல்ல மறந்துட்டேன், டோர்னமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன சின்னதாக ஆரம்பம். ஏன்னா 100 ஜெம்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபரே 45 பேர், அதில் கிளாஸ் ராயல் ஒழுங்காக விளையாடுறது ஒரு 20-30 பேர். நம்ம 50 பேர் டோர்னமெண்ட்டே ஆரம்பிக்கலாம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க, நிறைய பேர் இன்னும் மேலே வர வேண்டியது இருக்குது, ஒழுங்காக விளையாட வேண்டியது இருக்குது. ஏன்னா என் கிளான் மெம்பர்ஸே ஒரு 10-15 பேர் வந்துடுவாங்க. ஸோ எல்லாருமே பெரிய ஆள். என் கிளானில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 3000 அபோவ், 3000 தான் டாப் 25, எல்லாம் 3000 அபோவ். ஒருத்தர் கூட அது வரும் கீழே மட்டும்தான் கொஞ்சோண்டு 2000 இருக்கும். ஸோ அதனால் நல்லா விளையாட ஆரம்பிங்க, நல்லா கற்றுக்குங்க. அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் வச்சு ஜெயிங்க. அப்போ நான் டோர்னமெண்ட் ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம டோர்னமெண்ட் கூடிய சீக்கிரம் நான் எப்போன்னு சொல்கிறேன். சரி ஓகே, இதோட முடிச்சுப்போம். டாடா, பை பை, சி யூ.